சுரா கைட் 12 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. வாவ், ஆனியன் தோசா. மை சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆனியன் தோசா. வெஜிடபிள் தோசா, இட்ஸ் மை சாய்ஸ். பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா. வாவ், மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் நவம்பர் 5 நடக்க உள்ளது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மற்றும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிட உள்ளனர். அதிபர் வேட்பாளர்கள் தங்களுடைய கொள்கைகள், எதிர்கால திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து பரஸ்பரம் விவாதம் செய்வர். இந்த விவாதத்தின் அடிப்படையிலேயே யாருக்கு ஓட்டு போடலாம் என மக்கள் முடிவு செய்வர். சமீபத்தில் அட்லாண்டாவில் விவாத நிகழ்ச்சி நடந்தது. இதில் டிரம்பின் வாதங்களுக்கு பதிலளிக்க முடியாமல் ஜோ பைடன் தடுமாறினார். இதையடுத்து ஜோ பைடனை மாற்ற வேண்டுமென அவருடைய ஜனநாயக கட்சியிலேயே பலர் குரல் எழுப்ப துவங்கியுள்ளனர். வேறொரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது குறித்து பேசப்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் மிகவும் வயதான அதிபராக உள்ள ஜோ பைடனுக்கு தற்போது 40% வாக்காளர்களின் ஆதரவு உள்ளதாக அவருடைய கட்சியினர் தெரிவிக்கின்றனர். டிரம்புக்கும் 40% ஆதரவு உள்ளது. அதனால் பைடனுக்கான வாய்ப்பு இன்னும் உள்ளது என அவருடைய ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் விர்ஜீனியாவில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் ஜோ பைடன் பேசியதாவது, அட்லாண்டாவில் நடந்த விவாதத்துக்கு முன் நான் பல நாடுகளுக்கு பயணம் செய்தேன். கிட்டத்தட்ட 100 வெவ்வேறு மண்டலம் உள்ள பகுதிகளுக்கு பயணம் செய்தேன். இதனால் உடல் சோர்வு இருந்தது. விவாதத்தின் போது அசதியில் கொஞ்சம் தூங்கிவிட்டேன். இதனால் விவாதத்தில் சரியாக பங்கேற்க முடியவில்லை. அடுத்து வரும் விவாதங்களில் என் வாதத்திறமையை காட்டுவேன் என்று அவர் கூறினார். அட்லாண்டா விவாதத்துக்கு பின் அதிபர் வேட்பாளர் ஜோ பைடனை மாற்ற வேண்டும் என்ற வாதம் ஜனநாயக கட்சிக்குள் எழுந்துள்ளது. கருத்து கணிப்பின்படி டிரம்புக்கு 47% மக்களும், துணை அதிபரான கமலா ஹாரிஸுக்கு 45% மக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதனால் அதிபர் பதவிக்கு கமலா ஹாரிஸ் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் ஜனநாயக கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் மனைவி மிச்சேல் ஒபாமா போட்டியிட்டால் அவருக்கு 50% மக்களின் ஆதரவும், டிரம்புக்கு 39% மக்களின் ஆதரவும் கிடைக்கும் என கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது.